தங்க நகை தயாரிப்பில் பரம்பரை பரம்பரையாக ஈடுபட்டு வரும் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி தோட்டவழி பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற மன்னகழ்வை கோரி அப்பகுதி மக்கள் இன்று காலை எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி தோட்டவளி பகுதியில் காடு சார்ந்த நிலப்பிரதேசத்தைக் கொண்ட கிராமத்தில் சுமார் நூறிற்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் மீன் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்துவதாக கூறி பல மாதங்கள் மண்ணகழ்வில் ஈடுபட்டு வந்துள்ளனர் குறித்த பகுதியில் இடம்பெறுகின்ற மண்ணகழ்வை நிறுத்தக் கோரி பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் மண்ணகழ்விற்கான அனுமதி அனுராதபுரத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த அனுமதியை வைத்து மண்ணகழ்வில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் விசனமடைந்திருந்த குறித்த பகுதி பெண்கள் ஒன்று திரண்டு இன்று காலை மண்ணகலும் இடத்திற்கு சென்று அகழ்வை தடுத்து நிறுத்தியதுடன் குறித்த இடத்தில் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அகழ்வில் ஈடுபட உளவியந்திரங்கள் மற்றும் ஜேசிபி உள்ளிட்ட வாகன பணியாட்கள் குறித்த இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அவ்விடத்திற்கு மண் அகழ்வதற்கான உரிமையைக் கோரியும் தன்னுடைய இடமென்றும் உரத்த தொனியில் சத்தம் போட்டு வந்த தென்பகுதியைச் சேர்ந்த நபர் இவ்விடத்திற்கு ஜாரம் வரக்கூடாது என தகாத வார்த்தை பிரயோகத்தையும் மேற்கொண்டிருந்தார் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் அந்த நபருக்கும் இடையில் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அவர் அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார் எனினும் மன்னகழ்வை குறித்த பகுதியில் மேற்கொள்ள வேண்டாம் என்பதே எமது கோரிக்கை என தெரிவித்த மக்கள் அந்நபர் போராட்டத்தில் பிரச்சினையை திசை திருப்புவதற்கு இனமுரண்பாட்டை தோற்றுவிக்க முற்படுவதாக விசனம் தெரிவித்தனர் அப்பகுதிக்கு பங்குத்தந்தை அருட்தந்தை பெனோ அலெக்சாண்டர் சில்வா மன்னார் பிரதேச சபை உறுப்பினர் ஏடி லுஸ்டின் ஆகியோர் வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடிய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டு அவ்விடத்தில் இருந்தவர்கள் அகன்று சென்றமை குறிப்பிடத்தக்கது